அஜித் ரசிகர்களை மகிழ்விப்பதற்காக மார்ச் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அஜித்தின் வில்லா, இயக்கம் விஷ்ணுவர்தன், இசை யுவன் சங்கர் ராஜா, தயாரிப்பு எல் சுரேஷ், ஆனந்தா பிக்சர் சர்க்யூட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு Purple Knot. Call 9380993809 or visit purpleknot.com. சார் வணக்கம் சார். உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு சகாப்தம் அவர் பின்னாடி வந்துக்கிட்டு தான் இருப்பார். அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். உங்களுக்கு பேர் வச்சதுலேருந்து இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுலேருந்து எல்லா விஷயத்துலையும் அவர் இருந்திருக்காரு. ஸோ உங்களுக்கு பேர் வச்ச அந்த கதையை பற்றி சொல்லுங்களேன். 1967 எம்ஜிஆர் அவங்க குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. எனக்கு மூத்தவங்க 4 பொண்ணுங்க, வரிசையாக 4 சிஸ்டர்ஸ். எல்லாருமே ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் தான் அவங்க தான் வளர்த்துறாங்க. அப்போது எல்லாருமே எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எங்கள் அம்மாவுடைய அவங்க அப்பா எங்கே இருக்கார், அவர் கோபிச்செட்டிப்பாளையமோ அங்கே எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க தாத்தா. அதனால் அங்கே தான் பிரசவத்துக்கு போவாங்க. பட் இந்த வாட்டி என்ன சொல்லிட்டாங்க, இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறனால ஜானகி அம்மா சொன்னாங்க, இந்த வாட்டி நீ ஊருக்கு வேண்டாம், இங்கேயே பிரசவம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு மெட்ராஸ் இசபெல்லாவில் எனக்கு அம்மாவுக்கு டெலிவரி பண்ணாங்க. அப்போது பையன் பிறந்தான்னு கேள்விப்பட்டோடனே என் பேர் வச்சிருந்தோன்னே அப்படின்ட்டார் அவர். அதனால் அந்த பேர் எனக்கு என் ராமச்சந்திரன் வச்சாங்க. ராமச்சந்திரன்கிற பேர், ஆனால் ராமச்சந்திரன் கூப்பிட முடியாதுங்கிறதுனால என்னை ராஜான்னு கூப்பிடுவாங்க. ஆர்ஏ ஃபார் ராமச்சந்திரன், ஜேஏ ஃபார் ஜானகின்னு கூப்பிடுவாங்க. அதே வந்து பாரதிராஜா சார் முதல் மரியாதை வரும்போது ராஜானே இருக்கட்டும்டா அப்படின்னாரு. இல்லை சார், எனக்கு 3 எழுத்துல பேர் வேணும்னு. நான் அப்போ 12th முடித்து வந்து துருத்துரு கேட்டேன்னா சரி அப்படின்ட்டு எனக்கு 3 எழுத்துல பேர் வச்சாரு. அப்படியே தான் மாறின பேர் தான் அது. ரைட். உங்களுக்கு இந்த முதல் மெமரி பற்றி சொல்லுங்களேன். எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு மனிதனை நீங்கள் முதல்ல பார்த்த அந்த ஒரு மெமரி. நாங்கள் வந்து எனக்கு ஆக்சுவலாக சம்மர் வெக்கேஷன்ஸ் இதுனா இமீடியட்டாக நாங்கள் தோட்டத்தில் தான் எல்லோரும் கசின்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவோம், எல்லோரும் இது பண்ணுவோம். அதே மாதிரி எங்களுக்கு ஸ்பெஷல் வந்து பொங்கல். பொங்கல் அன்னைக்கு பயங்கரமாக எல்லா செலிப்ரிட்டிஸும் வருவாங்க, எல்லாம் அங்கே இருப்போம். அவர்கிட்ட யார் முதல்ல போய் இது வாங்கிறது, பைசா வாங்கிறது, அதாவது கிஃப்ட் வாங்கிறதுங்கிறது போட்டி இருக்கும். அதில் வந்து அன்னைக்கு ஒரு ரொம்ப செலிப்ரேஷனாக இருக்கும் எங்களுக்கு. அதுவும் என்ன பண்ணுவார், எல்லாரையும் காலையில் குளிச்சுட்டு வந்தோடனே பசங்களெல்லாம் சுற்றி உட்கார வச்சுட்டு ஹாலில் தரையில் உட்காந்துருவோம். உட்காந்தோடனே எல்லாருக்கும் ஊட்டி விடுவார். அன்னைக்கு தான் நாங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒன்றா அவர் கூட உட்காந்து ஃப்ரீயாக இது பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் சில நாட்களில் வந்து அவர் மாம்பழம் ஆஃபீஸில் என்றைக்காவது அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்காருன்னா உடனே எல்லாரையும் கூப்பிட்டுருவார். பசங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு இந்த எனக்கு நல்ல ஞாபகம் வந்து இது பட்டோடிங்கிறது ஃபைனல் மேட்ச் அவர் முடிச்சுட்டு போகிறார், கவாஸ்கர் என்ட்ரி ஆகிறார். அந்த கிரிக்கெட் மேட்ச் வந்து டிவியில் மாம்பழம் ஆஃபீஸில் பசங்கள்லாம் லீவெலாம் வர சொல்லுன்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் வர சொல்லிட்டாங்க. அங்கே வந்து இவர் திருப்பதி சாமின்னு அவர் கூட சிலம்பம்லாம் சொல்லி தருவார், அவரோட கூடையே இருப்பார். அவரும் இருந்தார், நடிகை லதா, இவங்க 3 பேர் இருந்தாங்க. நாங்களும் எங்களெல்லாம் வர சொல்லிட்டு எங்களெல்லாம் அவர் கூட உட்கார வச்சுட்டார். உட்கார வச்சுட்டு எங்களை கிரிக்கெட்டு, எனக்கு வந்து கிரிக்கெட் வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இட் வாஸ் 1972 or 71 அந்த மாதிரி டைமில் கிரிக்கெட் மேட்ச்சு பார்த்தேன். அப்போ தான் பட்டவுடி இது. அதுக்கப்புறம் அது வந்து அவர் கூட அன்றைக்கி ஃபுல் டே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் விளையாடிட்டு அந்த கிரிக்கெட் பற்றி எல்லாம் பேசிவிட்டு, அதனால் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு மெமரபிளாக இருக்கும். அதுக்கப்புறமும் வந்து எல்லா டெஸ்ட் மேட்ச் நடக்கும்போதும் பெவிலியனில் எங்களுக்குன்னு ஒரு கேலரி, அதாவது சிஎம் ஃபேமிலி, கவர்னர் அவங்கெல்லாம் வருவாங்க, அந்த பாக்ஸ் எங்களுக்கு கொடுத்துருவாங்க. எல்லா விமன் ரிச்சர்ட்ஸு, காளிச்சரன், டேவிட், இந்த ஆஸ்திரேலியன் டீம்னா ஆஸ்திரேலியன் டீமு, வெஸ்ட் இண்டீஸ் டீம்னா வெஸ்ட் இண்டீஸ் டீமு, அந்த மேட்சஸ்க்கெல்லாம் வந்து நாங்கள் அந்த 5 நாளும் பொங்கல் ஹாலிடேஸ், பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சோன்னா அங்கே போய் கிரிக்கெட் மேட்ச்க்கு உட்காந்துருவோம். ஈவினிங் வந்து இவர் வருவார், ஒரு 3:30க்கு அந்த மாதிரி அவர் ஃப்ரீ ஆகிட்டார்னா வந்துடுவார். ஒரே ஜாலியாக இருக்கும். ஒரே என்ன பண்ணுவாங்க, நெய்யில் பண்ண இது இருக்கும், பக்கோடா, அது இது வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் ஈட்டபிள்ஸை. ஒரே ஜாலியாக இருக்கும். மத்தியானம் வந்து லஞ்சு வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் சாப்பிட்ற இடத்துல எங்களுக்கும் அவங்களோட இது பண்ணுவோம். அதனால் எங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மெமரியில். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, டே பரவாயில்லடா நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. எனக்கு அப்போது அதோடைய இது தெரியாது. அவர் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து அந்த வேக்யூம் வரும்போது தான் எங்களுக்கு அந்த இது மறக்க முடியாது. ஸோ நிறைய மெமரிஸ் இருக்குது உங்களுக்கு சின்ன வயசில் வந்து அவரை கூட ட்ராவல் பண்ணது. ஸோ எம்ஜிஆர் அவரை மீட் பண்ணுறதுக்கே அவ்வளோ மக்கள் வருவாங்க இல்லையா, திரண்டு திரண்டு. ஸோ அந்த ராமபுரம் வீட்டில் அவரை சுற்றி எவ்வளோ பேர் வந்து டெய்லி பார்க்கறதுக்கு வருவாங்க? அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். காலையில் அவர் ரெடி ஆகிற எல்லாம் மினிஸ்டர்ஸ்லேருந்து எம்எல்ஏஸ்லேருந்து பப்ளிக்லேருந்து வருவாங்க. பப்ளிக்குன்னு வந்து ஒரு டைம் அவங்க வரும்போது கரெக்டாக அவங்கள மீட் பண்ணிவிடுவார். ஃபஸ்ட்டு மீட் பண்ணி அவங்க கிட்டே ஏதாவது பேசுகிறது எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மினிஸ்டர்ஸை பார்ப்பார். அப்புறம் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் இன்றைக்கி என்னென்னு பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் அப்படி விளையாட்டாக பார்த்துட்டு போயிடுவோம். நாங்கள் மேக்ஸிமம் வந்து அங்கே வந்து அவர் இருக்கும்போது பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்கும். நாங்கள் உள்ளே போகிறது வர்றது தானே தவிர இதெல்லாம் வந்து நாங்கள் மேலேருந்து வேடிக்கை பார்ப்போம். என்ன மாதிரியான விஷயங்கள் சின்ன வயசில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து அவர் வளர்த்தாரு? ஏன்னா எல்லாருக்கும் வாத்தியார் வாத்தியார் தான் அவர் தெரியும். ஸோ உங்களுக்கு வீட்டில் அவர் எப்படி? இல்லை, எல்லாரையும் மரியாதையாக கூப்பிடுங்க, வாங்க போங்கன்னு. பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் மணி டிரைவர்ஸாக இருந்தாலும் அண்ணன் தான் கூப்பிடணுன்னுவாங்க. அதெல்லாம் வந்து யாரையுமே வந்து பேர் சொல்லி கூப்பிட்றாதீங்க அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருப்பாங்க. ஸோ அவருடைய படங்கள் பற்றி பேசியே ஆகணும். நீங்கள் 67 போனோம் அப்படின்னா அவர் வந்து படங்கள் பண்ண காலகட்டத்திலையும் நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. அவருடைய படங்களுக்கு ஆர்வம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் மக்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறது நான் வந்து ஆசைப்படுறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்த ஒரு மனுஷனுடைய படங்கள் வந்து எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ரிக்ஷாக்காரன், என்னுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த ஒரு ரிக்ஷா வந்து உள்ளே போவார் வீட்டுக்குள்ளே. அந்த ஷாட் எடுத்தாங்க. அப்போது பயங்கர கூட்டம். அது வந்து அந்த ஷூட்டிங் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அது எனக்கு மறக்கவே முடியாது, இந்த ரிக்ஷாக்காரன் ஷூட்டிங். ஓகே. ஸோ படங்கள் ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் கேட்குறேன் நான். ரிலீஸ் ஆகும்போது எங்களுக்கு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ நாங்கள் ப்ரிவியூ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டே மீனவன் நண்பன் எனக்கு மறக்கவே முடியாது. தேவி தேட்டரில் பயங்கரமான இது. போய் நானும் அப்பாவும் என்ன பண்ணுவாங்க, அப்பா வந்து ஜானகம்மாவோட தம்பி, ஒரே பிரதர் அவர். எங்கள் அப்பா வந்து நல்ல ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபர். அதனால் அவர் வந்து நிக்நேமாக ஃபோட்டோ மணின்னு கூப்பிடுவாங்க. அவரும் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுப்பார். அப்போ என்ன பண்ணுவார், அப்பா வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போய் அன்னைக்கு எங்கே படம் இது பண்ணுறாங்க என்னென்ன ரிவ்யூ இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஈவினிங் இல்லைன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவர் அப்பா ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி இன்றைக்கி என்ன எப்படி ரிவ்யூ இருக்குது, எப்படி பேசிக்கிறாங்க, அந்த ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கேட்டுப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்கள் அப்பா ஃபேமிலியோடு நாங்கள் வந்து அவரோட படம் ரிலீஸுக்கு திருப்பதிக்கு கல்யாண உற்சவம் போய் பண்ணிட்டு வருவோம். அதுவும் எங்களுக்கு மறக்கவே முடியாது. இது வந்து அவர் படம் நடித்து முடிக்கிற வரைக்கும், அந்த கடைசி படம் வரைக்கும் நாங்கள் ரெகுலராக போயிடுவோம். அதெல்லாம் வந்து எங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த பண்டிகை நாட்கள் அப்புறம் வந்து விசேஷ நாட்கள் அப்படின்னா வந்து எம்ஜிஆர் வீட்டில் இருந்து கவனிப்பு வந்து எப்படி இருக்கும்? அதாவது வெளியேருந்து வர்றவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அப்போ நடக்கும், அந்த அஜெண்டா எப்படி இருக்கும்? எங்களுக்கு நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணுறது இது பண்ணுறது மட்டும், செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் வருவாங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பிரமிப்பாக இருக்கும். ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து எங்கள் கூடயே வந்து உட்காந்துருப்பாங்க, எல்லோரும் பேசிட்டு போவாங்க. நான் வந்து எனக்கு மறக்க முடியாதது வந்து ஸ்ரீதேவியும் அவங்க சிஸ்டரும் வந்து ஹாஃப் சாரி போட்டு வராங்க. வரும்போது அப்படி சந்தோஷமாக அவங்ககிட்ட பேசிக்கிட்டு அவங்க ஆசையாக வந்து பேசுவாங்க. சின்ன பசங்க நாங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கிறச்சு அவங்க வந்து எங்ககிட்டலாம் பேசிட்டு போவாங்க. சிவாஜி சார் நிறைய வாட்டி வந்திருப்பார், அந்த அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சிவாஜி சார் வரும்போது எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது அந்த இது ஏதாவது லைவாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எனக்கு வந்து இந்த முதல் மரியாதைக்கு அப்புறம் அவங்க மீட் பண்ணுறது தான் நான் பார்த்துருக்கேன். மற்றது அவங்க மீட் பண்ணது நான் அதுக்கு முன்னாடி மீட் பண்ணது நீங்கள் பார்த்துருக்கா? ரைட்டு, ஓகே. ஸோ எம்ஜிஆர் சார் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி ஜென்ரலாகவே ஒரு விஷயம் எல்லாருமே சொல்கிறது ஒன்று தான். ராமபுரம் தோட்டத்தில் வந்து அவரை யாராவது தேடி போய் அவரை யாராவது எதிர்க்கிறவங்க யாராவது போனாங்கன்னா வந்து அவர் அடிப்பார், அவர் பயங்கர ரொம்ப டெரராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் உண்மையாகலாம்? அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆசையாக இருப்பார், அவுட் ஆஃப் த வே. இப்போ யாராவது அவர் கோச்சிக்கிறதுனா என்னென்னா, இந்த பப்ளிக் வந்து ஜனங்க வந்து ரொம்ப நேரம் காத்துட்ருப்பாங்க. அவங்க யாராவது ஆர்வத்தில் அவர்கிட்ட நெருங்கும் போது யாராவது இந்த ஸ்டண்ட்டு இவங்களுக்கு கூட பாடி கார்டாக இருக்கிறவங்க ஏதாவது தள்ளிகளி விட்டாங்கன்னா தான் கோச் பாரு, தவிர மற்ற வகையில் யாருக்கிட்டையுமே கோச்சிக்க மாட்டார். இதே வந்து இவர் கூட எஸ்ஏ சந்திரசேகர் அவங்க இன்டர்வியூ சொல்லும்போது கூட இந்த மாதிரி ஒரு மெத்தில் நான் போனேன், ஆனால் அவர் அப்படியே ஆசையாக என்கிட்ட பேசணுன்னு நான் இதாகிட்டேன். அதனால் இந்த கூட இருக்கிறவங்க அதை வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க கிட்ட போகும்போது ஒரு இது உருவாக்கிடுறாங்க அது. ஆனால் அவர் வந்து ஆசைனா அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ணுவார். அவர் நீங்கள் கேட்காட்ட கூட அவர் என்னன்னு விசாரித்து அவர் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவருடைய காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாங்க இப்போது அவர் கூட நடித்தவங்கன்னு இல்லாமல் வேறு யாராக இருந்தால் கூட அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னு அவருக்கு எதாவது நியூஸ் வந்துருச்சுன்னா உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. இது எனக்கு மறக்க முடியாத விஷயம் வந்து வாணிஸ்ரீ அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்தது அப்போ உடனே கூப்பிட்டு சால்வ் பண்ணாங்க. அதே மாதிரி இவர் இளைநிலா ப்ரொடியூசர் அவர் வந்து தேர்ட் ஃபோர்த் பிக்சர் எடுக்கும்போது பெருமாள்னு கலைமணி சார் பிரதர் அவர் ரொம்ப இதில் இருந்தார். அப்போ அவர் என்கிட்ட வந்து கேட்டார் இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு பேர் வைக்கணும். உடனே நான் போய் அம்மாட்ட கேட்டேன் அந்த மாதிரி பேர் வைக்கணும்னு கேட்குறாங்கன்னு. சரி நான் சொல்லிட்டேன் நாளைக்கு வந்துரு அப்படின்ட்டாங்க. ஒரு 2 நாள் கழித்து எனக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தாங்க. காலையில் அவர் சோலைராஜன் டைரக்டராக இருந்தார் அவர் எல்லோரும் வந்தாங்க காலையில். அதனால் எல்லா மினிஸ்டர்ஸ் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இவர் நேராக லிஃப்ட்டில் கீழே வந்தார். உடனே ஃபஸ்ட்டு உள்ளே வர சொன்னார். பைக்குள்ளே கையை விட்டு 2 இதில் கட்டை எடுத்து கொடுத்தாரு. அப்படியே ஆடி போயிட்டாங்க. அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி. உடனே டக்குன்னு கொடுத்தாரு. கொடுத்துட்டு குழந்தைக்கு பேரை வச்சுட்டு உடனே அந்த செயின் ஒன்று போட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இப்போ நான் அவங்க அப்படியே அழுதுட்டார். அவர் எப்போது இப்போ கூட பார்த்தா கூட சொல்லுவார் நான் இன்றைக்கும் அந்த ஃபோட்டோ எங்கள் வீட்டில் வச்சுருப்பேன் எங்களுக்கு ரொம்ப பெருமை அவர் கூட எடுத்த ஃபோட்டோ அது. அது வந்து ஒரு அவர் கடைசி அவருக்கு இறந்து போகிறதுக்கு ஒரு 15 நாள் 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்தது. ஸோ வந்து சினிமாவில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர் தான் எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இல்லையா. அவருக்கு வந்து டேரக்ஷனும் தெரியும் எடிட்டிங்கும் தெரியும் அந்த மாதிரிலாம் நாங்கள் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ சினிமாவில் வந்து அவர் ரொம்ப நிறைய விஷயங்கள் கற்று தேர்ந்திருக்காரு. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் சினிமா சம்மந்தப்பட்ட மாதிரி அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா ஏதாவது கேட்பீங்களா? அதாவது ஆக்சுவலாக நான் முதல் மரியாதை படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் ஊரில் இல்லை. அதனால் அவர் திரும்பி வந்து அந்த படம் பார்க்குறாரு. பார்க்கும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு எங்களுக்கு வந்து அதோடைய சீரியஸ்னஸ் தெரியாது. அப்பா அப்பா வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சங்ககிரி பேப்பர் மில்ஸில் அவங்களுக்கு யாராவது ஒரு நடிகர் ஃபங்க்ஷன் இந்த ஆண்டு விழா தொழிலாளர் ஆண்டு விழாவுக்கு கேட்டாங்க. அப்போது விஜயகுமாரி மேடம் வந்து அப்போது ஃபேமஸ் அவங்க அவங்கள ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறனால அப்பா போய் கேட்டார். அவங்களும் வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க நீ முதல் மரியாதை படம் வந்திருக்கேன் இவனையும் கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு அப்பாட்ட சொன்னாங்க. அப்பா குறைய பெருமை சரின்ட்டு என்னை கூப்பிட்டு போகிறாரு. அந்த டைமில் இவர் அமெரிக்காவிலேருந்து வந்தோடனே அன்றைக்கி நான் ஊருக்கு போகிற அன்றைக்கி அவர் படம் பார்க்குறாரு. அப்போது நான் வந்து சொன்னேன் அப்பா நான் படம் பார்க்குறேன் அவங்க தானே விஜயகுமாரிமா தானே ஃபேமஸ் ஆகும். இல்லை இல்லை நம்ம வார்த்தை கொடுத்துட்டோம் நம்ம அந்த ஃபங்க்ஷன் போவோம் மாமா படம் பார்க்கட்டும் அப்படின்ட்டாரு. எனக்கு அதோடைய சீரியஸ்னஸ் தான். நானும் அப்பா கூட அந்த ஃபங்க்ஷன் போயிட்டேன். ஃபங்க்ஷன் நல்லா நடந்தது என்ஜாய் பண்ணுறது. இவர் வந்து படம் இது பார்க்குறாரு. அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப டேரக்டரை கட்டி பிடிச்சி பாராட்டி எல்லாம் இது பண்ணிட்டாரு. ஆனால் அந்த அந்த நேரத்தில் அந்த கூட இருந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. அதுக்கப்புறம் என்னாச்சு எனக்கு வந்து கரெக்டாக சூஸ் பண்ண தெரியாமல் ஒரு 2-3 படங்கள் நான் தொடர்ந்து பண்ணுறேன். அதில் பண்ணும்போது அந்த படம் வந்து எங்கள் அம்மா அவர் அமெரிக்கா போகும்போது அந்த கேசட்டு கொண்டு போய் அவர்கிட்ட காமிச்சிருக்காங்க. அந்த படம் உட்காந்து அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துருக்காரு. சொன்னார் ஏன் இந்த மாதிரி படம்லாம் பண்ணுறான் அப்படின்ட்டு. அவர் திருப்பி வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் அவர் அமெரிக்காவுக்கு அந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி ட்ரிப்பு கிளம்புறார். கிளம்புறது வந்து அன்னைக்கு இதில் வந்து ராஜீவ் காந்தி வந்து ஐபிகேஎஃப் அனுப்பிச்சதுக்கு சக்ஸஸ் மீட்டிங் சொல்லி பீச்சில் பெரிய ஃபங்க்ஷனாக பண்ணுறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இவருக்கு அதுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீல்னால இவரை முன்னாடியே ப்ரீபோன் பண்ணிட்டு அமெரிக்கா கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டார். பிளான் பண்ணோடனே அங்கேருந்து பிஎம்முடைய ரொம்ப பர்சனல் செக்ரட்டரிஸ்லாம் வந்துட்டாங்க. அந்த இந்த மாதிரி நீங்கள் வரலைன்னா க்ரௌடு வராது இந்த ஃபங்க்ஷனே இதாகிடும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக போகக்கூடாது அவர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. ஃப்ளைட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு எல்லாம் கிளம்பிட்டார். அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து அவங்க வந்து ப்ரெஷரு ரிக்வஸ்ட்டு எல்லாம் பண்ணுறாங்க. உடனே சேரிட்டு அவர் நம்ம இது பண்ணக்கூடாதுன்ட்டு ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாத போது ஃபுல்லாக அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னு அந்த ஒரு பாசம் இருக்குது. அதனால் சரி அவருக்கு ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணுன்னே அவருக்கு இஷ்டம் இல்லை. பட்டு இவங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்களேன்ட்டு அந்த இதுக்காக ஃப்ளைட்டு வந்து கேன்சல் சரி வேண்டாம் போல நான் நெக்ஸ்ட் வீக் போய்க்கிறேன் அப்படின்ட்டு கேன்சல் பண்ணோன்னே அவர் அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணார் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் வர சொன்னார். வர சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தராக உட்காந்து அவரோட பெட்ரூமில் உட்காந்து நாங்கள் பேசுகிறோம். அப்போ என்னை கூப்பிட்டு சொன்னார், ஏன் இந்த மாதிரி படம்லாம் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் வந்து உனக்கு நல்லா பண்ணித்தரேன், அதனால் அது வரைக்கும் நீ இப்போ இது மாதிரிலாம் போய் கமிட் பண்ணி மாட்டிக்காத அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் வந்தார், அவருக்கு என்கேஜ்மெண்ட்டு டக்குன்னு இறந்துட்டார். அதனால் அவருக்கு வந்து தெரியும் எது நல்லா போகும் எது போகாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் அந்த மாதிரி சஜஷன்ஸ்லாம் கொடுத்தனால நான் நினச்சேன், சரி நம்ம அவசரப்பட்டு கண்டதெல்லாம் பண்ணி நம்ம மாட்டிக்க வேண்டாம், இனிமேல் நம்ம நிதானமாக இருப்போங்கிற மாதிரி ஆகிட்டேன். நீங்கள் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து இன்னாருடைய குடும்பத்துலேருந்து தான் வரீங்க அப்படின்னு. அந்த ஒரு விஷயமே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கெத்தாக வெளியே சொல்லிக்கிற ஒரு விஷயமா உங்களுக்கு இருந்திருக்கும். அது இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை கூடி கூடி கேட்டுருந்துருப்பாங்க, என்னையும் ஒரு வாட்டி அவரை பார்க்க கூப்பிட்டு போங்க அப்படி அப்படின்னு கேட்டுருந்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? அது ஒரு ப்ரெஷராக இருந்தாலும் இல்லை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்து 6th to 12th வரைக்கும் எம்சிசி மெட்ராஸ் கிருஷ்ணன் ஸ்கூலில் படித்தேன். அங்கே வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ், அதில் என்னுடைய கிளாஸ்மேட் வந்து ஜிகே வாசன். அதனால் அவர் பற்றியும் எல்லோரும் இருக்கு. அதனால் நிறைய பேர் செலிப்ரிட்டிஸ் இருப்பாங்க. அதனால் என்ஜாய் பண்ணிவிட்டு பேசுவோம். ஏதாவது கூப்பிடும்போது என்னை வந்து ராமச்சந்திரங்கிறதுனால எல்லோரும் டே எம்ஜிஆர் அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணுவோமே தவிர பாக்கி சில்ட்ரன் தானே. ஸோ நீங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து தான் வந்து ஒரு பெரிய ஒரு டிசிஷனாக நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. முதல் மரியாதை படம் அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது? நான் ஆக்சுவலாக 12th முடிச்சுட்டு என்னுடைய பக்கத்தில் வந்து நளினி அப்போ தான் வந்து வராங்க. இந்த உயிரில் ஒரு உஷா படமெல்லாம் ரிலீஸ் ஆன டைம். அப்போது எங்கள் வீட்டுக்கு 2 வீடு தள்ளி. அப்போது ஜானகி அம்மா வந்து எவ்ரிடே ஈவினிங் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு காலையில் என்ன பண்ணுவாங்க, அவர் கிளம்புறச்சேன் ஃபுல்லாக சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் லஞ்ச் காமிச்சிட்டு இவங்க பேக் பண்ணிட்டு நேராக டி நகரில் எம்வி ராஜம்மான்னு பந்துலு சார், இது எம்ஜிஆருக்கு நிறைய படத்தில் அம்மாவாக நடிச்சிருக்காங்க, அவங்க வீட்டில் இவங்க போயிடுவாங்க. அங்கே தான் அவங்களுடைய லஞ்ச் டைம். இவர் சட்டசபைக்கு இந்த மாதிரி ஒர்க்கு போயிட்டாருன்னா அங்கே போயிடுவாங்க. அங்கே போன உடனே எல்லா பழைய நடிகைகள்லாம் இருக்காங்கள்ல, அது இல்லாமல் இப்போ இருக்கிற கரண்டில் இருந்தவங்க எல்லோரும் வந்து அங்கே ஒரு கெட் டுகெதர் மாதிரி வந்து அன்றைக்கி லஞ்சு டெய்லி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக ஒரு 4:35 அந்த மாதிரி டைமில் நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இங்கே வந்து ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக மாம்பலம் ஆஃபீஸ் இல்லைனா செக்ரட்டரியேட்லேருந்து கிளம்புறாருன்னா வீட்டுக்கு நுங்கம்பாக்கம் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் வந்துடும். ஃபோன் வந்தோன்னா ஐயா கிளம்புறாங்க, அம்மா கிளம்ப சொன்னார் ஐயான்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க கிளம்பி நேராக தோட்டத்துக்கு போயிடுவாங்க. போயிட்டு அங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஃபுட்டு இது பண்ணுவாங்க. அதனால் அது அந்த மாதிரி அம்மா ரெகுலராக வரனால நளினி வந்து அம்மாவை பார்க்கணுன்னு வருவாங்க. பார்க்க வரும்போது அப்போ சொல்லுவாங்க, ஏன் நீ ஏன் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தான் என்னை வந்து ஆக்சுவலாக நான் என்னுடைய வேலை நான் பாட்டுக்கு வேறு பார்த்துட்டு இருந்தேன். நான் ஸ்கூலில் கூட ஸ்டேஜ்லலாம் இது பண்ணதில்லை. எங்கள் சிஸ்டர்ஸ் எனக்கு கூட பிறந்தவங்க 6 பேர், அவங்கெல்லாம் வந்து பத்மா சுப்ரமணியம் ஸ்டூடெண்ட்ஸு. அதனால் அவங்களுக்கு தான் இந்த டான்ஸு அதெல்லாம் இருக்கும். நான் வந்து இப்போ ஸ்கூலு அந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே ஜாலியாக இது பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் எனக்கு அந்த சினிமாங்கிற ஐடியாவே கிடையாது. அப்போது வந்து இந்த இவங்க நளினி வந்து என்னை நீ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னோடனே எனக்கு ஒரு சரி அப்படி நடிக்கலாமான்னு ஒரு ஆசை. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, என்னை ஃபஸ்ட்டு இவங்க கலைமணி சார் வந்து என்னை பார்த்தாங்க. அப்போ தான் வந்து மனைவி சொல்லிய மந்திரம் அந்த படமெல்லாம் வந்தது. அப்போ அந்த டைமில் வந்து கலைமணின்னு கோபுரங்கள் சாய்வதில்லை அதெல்லாம் அந்த படம் பாரதிராஜ் சார் படத்துக்கெலாம் நிறைய 16 வயதில் இந்த படங்களுக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கார். அவர்கிட்ட என்னை கூப்பிட்டு போனாங்க. அப்போ அவர் சொன்னார், என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நீ வந்து நல்லா பண்ணணும் ரோலு, நீ வந்து ஏதாவது இதிலலாம் இது பண்ணிடாத, நான் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு அவர் முதல் வசந்தம் படம் அதில் வந்து என்னை போடணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். பிள்ளை நிலா ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது குட்சபட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில். அங்கே வந்து என்னை ஸ்டில்ஸ் ரவி அவர்கிட்ட கூப்பிட்டு போய் அங்கே மனோபாலா சார் தான் நின்றுட்டு இருந்தார். அங்கே வந்து என்னை ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு இவர் மணிவண்ணன் சார்கிட்ட காமிச்சிட்டு என்னை இது பண்ணியிருக்கார். அப்போ அவர் சொன்னார், நான் வந்து ரொம்ப எங்காக இருக்கேன், ரம்யா கிருஷ்ணனுக்கு நான் தம்பி மாதிரி இருப்பேன், ஜோடியாக வர முடியாது, அதனால் செட் ஆகாது, அதனால் கொஞ்சம் மெச்சூர் ஆகட்டும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே என்னாச்சு, எங்கள் சிஸ்டருடைய நெய்பர் வந்து பாரதிராஜா பிரதர் ஜெயராஜ் சார்னு, அவங்க மிஸ்ஸஸும் எங்கள் சிஸ்டரும் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ அவங்க சொன்னாங்க, மாதிரி என் பிரதர் வந்து இந்த மாதிரி போயிட்டு வரான் அப்படின்னு சொன்னோன்னே சொன்னாங்க, நீ டைரக்டர்கிட்ட வர சொல்லு நாளைக்கு பாம்க்ரோவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனபால்னு கேமரா அசிஸ்டண்ட் அவரை அனுப்பிச்சு என்னை கூப்பிட்டு போனாங்க. போய் பாம் க்ரோவில் டேரக்டர் பார்த்தேன். டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லிட்டு இவர் சங்கர் ராவுன்னு அவர் வந்து உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு வந்து அவுட்டோருக்கு அவர் தான் வந்தார். அதனால் அம்மாக்கிட்டலாம் ரொம்ப க்ளோஸ், எம்ஜிஆர் கிட்ட ஜானகி அம்மா கிட்டலாம் ரொம்ப ஒரு பெட்டவர். அவர் வந்து எனக்கு ஃபோட்டோ இது எடுத்தார். உடனே அவர் கேட்டார், நீ வந்து மணி சார் பையனா அப்படின்னோடனே ஆமாம் சார்னோடனே அவருக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை. உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருமா டேரக்டர் ஃபோட்டோ எடுத்தார், ரொம்ப பிடிச்சி போச்சு, இந்த மாதிரி எம்ஜிஆர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்க போகிறாரு அப்படின்னோடனே அம்மா வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எம்ஜிஆர்கிட்ட சொல்லியிருக்காங்க பண்ணட்டும் அப்படின்னோடனே சரி பாரதராஜானா ஓகே ஐ வில் கிவ் பர்மிஷன் அப்படின்ட்டார். உடனே டேரக்டர் போய் அவரை பார்த்துருக்காரு, கூப்பிட்டு போய் அவரை உட்கார வச்சு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஓம் படம் நீ நல்லா பண்ணுவேன்னு தெரியும், நீ அவனை பார்த்துக்கோ, நீ உன் கூடயே வச்சுக்கோ, அவன் கூட யாருமே அனுப்ப மாட்டேன், நீ தான் பார்த்துக்கணும், ரொம்ப சிம்பிளாக வேறு பந்தாலாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கும் அட்வைஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நீங்கள் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டார். டேரக்டருக்கு ஒரே பெருமை. முதல் மரியாதை அந்த நிலாவத்தான் சாங் வந்து பிரசாத் ஸ்டூடியோவில் இது அப்போது அடுத்த நாள் வர சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, வர சொன்னாங்க. நான் அங்கே போயிருந்தேன். போனோடனே இளையராஜா சார்கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த மாதிரி இவனை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், அவனை நான் நல்லா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லி இளையராஜா சார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி அந்த ரெக்கார்டிங்கும் ஃபுல்லாக நான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருந்தது. அதை உட்காந்து நான் பார்த்துட்டு வந்தேன். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷூட்டிங் போனோம். டேரக்டர் கூடயே தங்க வச்சுட்டார் செல்வராஜ் சார், டேரக்டரு, அப்புறம் இன்னொரு ப்ரொடியூசர் ஒருத்தர், தெலுங்கு ப்ரொடியூசர், அவங்க 3 பேரும் என்னை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி என்னை இன்சார்ஜ் பண்ணிட்டாங்க. முதல் மரியாதை ஷூட்டிங் ஸ்பாட்டில் சிவாஜியை பார்த்த அனுபவம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஸ்கூல் 11th 12th படிக்கும்போது அலைகழிவுதலை படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து நான் பயங்கர ஹார்ட் ஃபேன் ஆஃப் ராதா, ராதாவோட பயங்கர ஃபேன் நான். அப்போது இந்த படத்துக்கு ஷூட்டிங்க்கு நான் அவுட்டோருக்கு கரெக்டாக பெங்களூர் போய் சிவசமுத்திரம் போகிறோம். வடிவுக்கரசி எங்கள் கூட வராங்க. அவங்க வந்து ஏபிஎன் ஃபேமிலி, அதனால் எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நவரத்னம் படம் ஷூட்டிங் போகும்போது அவங்கெல்லாம் அங்கே மீட் பண்ணியிருக்காங்க. ஊட்டிக்கோ எங்கேயோ அவுட்டோர் ஊட்டியோ அங்கே ஹில் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அங்கே வந்து எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் தெரியும். அதனால் என்னை வந்து அவங்களுடைய பிரதர்ன்னு சொன்னோன்னே அவங்க என்கிட்ட இந்த ஃபோட்டோ ஷூட்லேயே என்கிட்ட பெட்டாயிட்டாங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ராதா வராங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நான் ரொம்ப ஃபேன், உடனே நீ கவலைப்படாத நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அப்போது ராதா வந்து 4 நாள் கழித்து தான் வராங்க ஷூட்டிங்கு. எல்லோரும் அன்றைக்கி எனக்கு காலையில் எனக்கு ஒர்க் இல்லை, ராதாவோட இன்ட்ரடக்ஷன் சீனு அந்த சீன் எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ நான் மத்தியானம் தான் போகிறேன். போனோடனே இவங்கெல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க, அந்த நாகரான்னு இந்த சவுண்ட் இன்ஜினியரு வடிவுக்கரசியம்மா எல்லோரும் அந்த மாதிரி உனக்கு ஒரு பெரிய எம்ஜிஆர் வீட்டிலேருந்து ஒரு ஃபேன் இருக்கான், அவனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க. நான் கரெக்டாக அப்போ போனேன். எனக்கு ஒரே ராதா பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஷை, நான் ரொம்ப தூரத்தில் அப்படியே நின்றுட்டு டாட்டா காமிச்சிட்டு வா 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 ராஜா வா ராஜாவான்னு கூப்பிட்றாங்க. நான் டாட்டா காமிச்சிட்டு ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, ராதாவுடைய பர்த்டே வந்தது. அவங்க அன்றைக்கி சொன்னாங்க, கிட்ட வந்து பேசும்போது சொன்னாங்க, நான் வந்து என்னுடைய ஃபேன் வரான்னு நான் பந்தாவா நின்றுட்டுருக்குறேன், நீ என்னமோ ஃபேன் எனக்கு நான் உனக்கு ஃபேனுங்கிற மாதிரி டாட்டா காமிச்சிட்டு ஓடி போயிட்டேன். அப்புறம் நினச்சேன் சரி தெரிஞ்சது எனக்கு அப்படின்னாங்க. அந்த இன்சிடெண்ட் வந்து எனக்கு மறக்கவே முடியாது. இதே வந்து இப்போ லாஸ்ட் இயர் நான் ஏர்போர்ட்டில் கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். திடீர்னு ஒருத்தர் வந்து ஓடி வந்து என்னை கட்டிப்பிடிச்சாங்க. கட்டிப்பிடிச்சோன்னு திரும்பி பார்த்தா ராதா. உடனே என் ஒய்ஃப் அங்கே நின்றுட்டுருந்தாங்க. எங்கள் ஒய்ஃப் கிட்ட சொன்னாங்க, இவன் எப்போவுமே இப்படி தான், அப்பவும் அப்படி தான் ஷை, இப்பவும் அப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த சம்பவம்லாம் சொல்லி இது சொன்னாங்க. அது வந்து எனக்கு மறக்கவே முடியாது. சிவாஜி சார் வந்து எனக்கு வந்து புதிய பறவை, தங்கப்பதக்கம் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருசூலம் வந்து எனக்கு ரொம்ப அந்த படமே நான் ரொம்ப பிடிச்ச படம், என்ஜாய் பண்ண படம். அதே மாதிரி ரிஷி மூலம் இதுவும் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த செட்டில் வரும்போதே வந்து நான் வந்து எனக்கு வந்து என்னென்னா இந்த ஃபேமிலியிலேருந்து வரேன், அங்கேருந்து வரேன்னொடனே அவங்க எல்லாரும் அவர் ராஜேந்திரன் மேக்கப் ஆமாம் அவர்லாம் சொல்லிட்டார், அட்வைஸ் பண்ணிட்டார், இந்த மாதிரி நீ வந்தோடனே அவர் காலில் விழணும், அவர் வந்து இது பண்ணணும்னு சொல்லி பில்டப்லாம் பண்ணி என்னை பயமுறுத்தி அப்படியே சிங்கம் வருதுங்கிற மாதிரி மிரட்டி வச்சுட்டாங்க. அவர் வந்தோடனே நான் காலெல்லாம் விழுந்துட்டேன். பட் அவர் ரொம்ப குழந்த மாதிரி ஜாலியாக நல்லா இது பண்ணார், ஆசையாக இருந்தார். சிவாஜி சார் வந்து முதல்ல நடிக்க வரவங்கள்ட்ட நடிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டு தான் அவர்கிட்ட பழகுனீங்களா? இல்லை, எனக்கு வந்து அந்த வயசு எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவரும் ரொம்ப யதார்த்தமாக ஜாலியாக வாடா உட்கார சாப்பிடு இதை சாப்பிடாது சாப்பிடுன்னு சொல்லி இது பண்ணுவார். அவங்க கமலாம்மா நல்லா சமைப்பாங்க. அவங்க சாப்பாட்டு வந்து அவங்க சமையல் மாதிரி பிரமாதமாக சமைக்க முடியாது. அது வந்து எங்களுக்கு ஒரு லஞ்ச்னா என்டர்டெயின்மெண்ட் தான். ரைட், ஓகே. அவர் கூட உட்காந்து சாப்பிட்றது ஒரு பெரிய படப்பிடிப்பு அனுபவம் பற்றி சொல்லுங்களேன். இன்றைக்கி வந்து முதல் முறையாக அது எப்படிங்கிறது ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம். அந்த படப்பிடிப்பு அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? May 25th நாங்கள் ஷூட்டிங் போகிறோம். ராம்நகர், சிவசமுத்திரம், கொள்ளைக்கால் அந்த ஏரியா. அங்கே வந்து ஒரு கோயிலில் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணது அந்த கோயில் அப்படி பார்த்துட்டு அப்படி பார்த்து கண்ணடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டு ஒரு இதுக்காக எடுத்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணது வந்து இந்த குருவி குருவி அந்த சாங் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஷூட் பண்ணேன். அந்த சாங் வந்து பண்ணோன்னே எனக்கு ஓடி வந்து டேரக்டர்லாம் கட்டி பிடிச்சி ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் பெரிய லெஜெண்ட்டு. அவரை தான் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அவர் டேரக்டர் சொல்லுவார், எனக்கு உன்னை கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியலடா, எனக்கு உனக்கு டைம் இது பண்ண முடியல, அதனால் இன்னும் கொஞ்சம் உனக்கு இது பண்ணணும்னு ஆசை எனக்கு, பட்டு எனக்கு ஒன்று ஃபுல்லாக நான் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவார். அந்த படம் தயாராகும் போது உங்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த படம் வந்து பெரிய படமாக வரவேற்கப்படும் அப்படின்னு? எனக்கு வந்து ஜாலியாக நடிக்கிறேன், சினிமா என்ஜாய் பண்ணுறேன், பாட்டெல்லாம் என்ஜாய் பண்ணுறேன். ரொம்ப எல்லோரும் வந்து எனக்கு அங்கே டிரைவராக இருக்கட்டும், இவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அங்கே உட்காந்துருக்கிறவங்க பூராவே வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து வந்திருக்கோம். நீங்கள் சொன்னீங்களே ஸ்கூலில் என்ஜாய் பண்ணிங்கன்னா, அதை விட இங்கே வந்து எனக்கு பயங்கர என்ஜாய்மெண்ட்டு. ஏன்னா எல்லாருக்கும் நான் வந்து அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாருக்கும் நான் செல்ல பிள்ளை மாதிரி. அதனால் அந்த ஹைப்பு வந்து என்னை ரொம்ப இது பண்ணிகிட்ருப்பாங்க. எல்லாமே ஒவ்வொரு இதுக்கும் என்னை கலாட்டா பண்ணிக்கிட்டு, அது இல்லாமல் நாங்கள் எங் கப்பலுங்கிறதுனால ரஞ்சினி வேறு ப்ளவுஸ் எல்லாம் இல்லாமல் நடிக்கிறதுனால எங்கள் ரெண்டு பேரும் ட்ரால் பண்ணுவாங்க, பயங்கர ட்ரால் பண்ணுவாங்க. டேரக்டர் வந்து கை பிடிச்சிக்கோன்ட்டுருவார், பிடிச்சிட்டு நான் அப்படியே இருப்பேன். நான் அப்புறம் ஷார்ட் முடிச்சுட்டு விடமாட்டேன், உடனே விழுந்து விழுந்து சிரித்து இது பண்ணுவாங்க. நான் ஏதாவது கை எடுத்துட்டா அந்த ஷார்ட்டு, ஏன்னா அப்போல்லாம் ஃபிலிம் ரோல் ஒரு இது போச்சுன்னா ஏதாவது திருப்பி ரீடேக் வந்ததுன்னா சிவசமுத்திரத்துலேருந்து போய் ஃபிலிம் பத்தலைன்னா வாங்கிட்டு வரணும்னா லேட் ஆகிடும். அதனால் ஏதாவது நம்மக்கிட்ட திட்டு போகிறாங்கன்ட்டு நான் பயந்துட்டு நிற்பேன். அப்போது ஒரு ஒரு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து நாங்கள் தான். அந்த படப்பிடிப்பில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் பற்றி சொல்ல முடியுமா? எனக்கு மறக்க முடியாத சம்பவம் வந்து நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஃபோட்டோகிராஃபி இல்லாதப்போ நான் இப்போ கேமராமேன் கண்ணன் சார்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி சார் அன்றைக்கி எனக்கு ஒர்க் இல்லை. அப்போ நான் சொன்னேன், சார் எனக்கு ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரிலாம் எனக்கு இது வழியாக பார்க்கணும் அப்படின்னோடனே சொன்னாடே, எங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி ட்ரீட்டு, நீ தான் ட்ரீட்டு அண்ணா. சரி சார் நான் கொடுத்துறேன் சார்ட்டுன்னு எல்லோரும் என்ன பண்ணாங்க, டைரக்டர் வந்து ரொம்ப இன்டென்சிவ் சீன், ராதா வந்து அந்த பாட்டு பாடிட்டு நீ தான் அந்த கடைசியில் வந்து ஜாயின் ஆவாங்க. அப்போது இறங்கி வரும்போது லைட்டு போய் போய் வந்துக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய இதெல்லாம் வச்சு லைட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது டிலே ஆகிட்டுருக்கு, அவங்க அதை பற்றி டென்ஷனில் இருக்காங்க. அங்கே அது நடந்துகிட்ருக்கு, நாங்கள் கேமராமேன் எல்லாம் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. அவர் சொன்னார் சரி பாருன்ட்டார். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கேமரா வியூ ஃபைண்டர் வழியாக அப்படி பார்க்க போகிறேன். பார்க்க போகும்போது எல்லாம் அந்த லைட் மேன் அவங்க எல்லோரும் சேர்ந்து கை தட்டுறாங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இது பண்ணுறாங்க. டேரக்டர் திரும்பி பார்க்குறாரு, டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னா அங்கே சத்தம், எல்லோரும் இங்கே டென்ஷனு, லைட்டு வரல, டிலே ஆகிட்ருக்குன்னு ஒரு டென்ஷனில் இருக்கார். அங்கே எல்லோரும் கை தட்டுறது பார்த்தோன்னா என்ன அப்படின்னாரு. அவர் அந்த சவுண்டு கொடுத்தோன்னே நான் அந்த கேமராவை விட்டுட்டேன். நல்ல காலம் அந்த சைடில் அவங்க கேமரா இவர் இருக்கார்ல அந்த இன்சார்ஜ், அவங்க அவர் பிடிச்சிட்டார். இல்லைன்னா அந்த கேமரா ரொம்ப காஸ்ட்லி கேமரா வாங்க, அது இல்லாமல் அது போச்சுன்னா நீங்கள் அப்போவே வந்து ரொம்ப 14 lakhs என்னமோ அந்த கேமரா போல இருக்கு. அது போய் திருப்பி வேறு மாற்றுறதுக்கு இன்னும் டைம் ஆகும். அவர் பிடிக்கலன்னா அன்றைக்கி நான் தொலைஞ்சேன். பிடிச்சிட்டாரு, பிடிச்சா டேரக்டர் அப்படியே பார்த்து முறைக்கிறாரு, எல்லோரும் ஸ்டண்ட்டு கேமராமேன் எல்லாருமே. அப்புறம் அவர் கிட்ட வந்தார், கிட்ட வந்து ஏன்னா நீ எப்படி பண்ணலாம் அப்படி இப்படின்னோடனே இவர் கண்ணன் சார் சொன்னார்ல, அவன் பெர்மிஷன் கேட்டு தான் இது பண்ணா அப்படின்னோடனே அப்படிப்பா ஒரு சிவாஜி சார் ஏ சின்ன பையன் அவனை இது பண்ணாத அப்படின்றார். எனக்கு அப்படியே நான் அப்படியே நிற்கிறேன், கண்ணில் எனக்கு தண்ணி தானதாரியாக போகுது. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் பெர்மிஷன் கேட்டு தானே பண்ணுறேன்னு நமக்கு அதுதான் தெரியுது. அவங்க டென்ஷன் நமக்கு தெரியாது சீரியஸ்னஸ். அன்னைக்கு ஓடி போயிட்டேன் நான். அன்னைக்கு ஃபுல் டே வரல. அப்புறம் சாயங்காலமாக என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு, இல்லைடா அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குது, உனக்கு தான் சீரியஸ்னஸ் தெரியல, நீ தப்பாக நினச்சிக்காதான்னு சொல்லிட்டு என்னை ஒரு கொஞ்சம் இது பண்ணார். முழுமையாக பாரதி ராஜா வந்து உங்களை பயன்படுத்த முடியலை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாருன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பட வாய்ப்புகள் வந்து அவர்கிட்ட வந்து உங்களுக்கு வரலையா? எப்படி இருந்தது உங்களுக்கும் அவருக்கு அந்த பழக்க வழக்கம்? இல்லை, நான் வந்து ஆக்சுவலாக நான் உங்களுக்கு வந்து அந்த என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து பெரிய பேக்ரவுண்டுங்கிறதுனால எல்லாம் வந்து நமக்கு வந்து போய் நம்ம நிற்கணும் கேட்கணுங்கிறது எனக்கு தெரியாது. டைரக்டர் வந்து அடிக்கடி மீட் பண்ணணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குன்னு அவரும் நினச்சிட்டாரு. நானும் எங்கேயாவது எப்பாவது எங்கேயாவது ஃபங்க்ஷனில் பார்த்தா ஹலோ சார்ன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். எனக்கு டைரக்டராக கூப்பிட்டு கொடுப்பாரு, நமக்கு போய் இது பண்ணமான்னு எனக்கு அது ஒரு சீரியஸ்னஸ் தெரியாது. அப்புறம் நான் நியூ காலேஜில் போய் சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் என் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். அதனால் எனக்கு அதோடைய இது தெரியல. முழுமூச்சா அவர்கிட்ட ஒரு படம் நீங்கள் பண்ணலையே அப்படின்னு நினச்சி இப்போ நீங்கள் வருத்தப்படுறது உண்டா? கண்டிப்பாக. நான் அந்த கேப்பு போக 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 அப்புறம் எல்லாரும் வந்து அந்த படத்தை பற்றி பேசுகிறது, ஏன் சார் நீங்கள் பண்ணலன்னு வாங்க. அப்போது அதுக்குள்ளே எனக்கு வந்து அப்படியே இதாகிடுச்சு. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேமிலியை பார்க்கணும், அது பார்க்கணும், என்னுடைய வேலையை பார்க்கணும், அப்பா கூட இது பண்ணுறேன். எனக்கு அதோடைய யாராவது வந்து எங்கேயாவது பார்த்துட்டு நீ ஏன் பண்ணலன்னு சொல்லும்போது அந்த ஒரு 5 நிமிஷம் அதோடைய இது இருக்கும். அப்புறம் நமக்கு செட்டில் போல இருக்கட்டின்னு நினச்சிட்டு போயிட்டே இருப்பேன் நான். படம் ஃபஸ்ட்டு வந்து எந்த ஏரியாவும் விற்கலை. அப்போ வந்து இவங்க சொல்லுவாங்க மாதிரி டைரக்டரே ஓன் ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்னா. அது முடிஞ்சோன்னே இது ஆக்சுவலாக ஷோஸ் வந்து ஃபுல்லாக தான் போச்சு. பட் டாக் வர்றதுக்கு ஒரு 1 வீக் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து யாத்ரான்னு ஒரு டிவி சீரியல் ஷாம்பனங்கள். சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் காரணமாக டூரிங் டாக்கீஸ் முகநூல் பக்கம் சிறிது காலம் செயல்படாமல் இருந்தது. மீண்டும் அந்த டூரிங் டாக்கீஸ் பக்கம் செயல்பட தொடங்கி இருக்கிறது. சினிமா உலகில் நடக்கின்ற பல சுவையான சம்பவங்கள், தாய் விசித்ரா நிகழ்ச்சியினுடைய தொகுப்புகள், இப்படி பல அரிய நிகழ்ச்சிகள் அந்த முகநூல் பக்கத்திலே தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றன. டூரிங் டாக்கீஸ் முகநூல் பக்கத்திற்கான இணைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. அதனால் டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களாகிய நீங்கள் அனைவரும் தொடர்ந்து இந்த முகநூல் பக்கத்துக்கு உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.